இந்திய அரசியலை புரட்டி போட்ட முக்கியமான கொலை வழக்கில் 31 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் சிறைவாசி இரா போ ரவிச்சந்திரன் எழுதி பத்திரிகையாளர் ப ஏகலைவன் தொகுத்த சிவராசன் டாப் சீக்ரெட் புத்தகம். இன்னும் சில தினங்களில் ஒலி ஒளி வடிவில் தொடராக ராவணா வலையொளியில் இணைந்திருங்கள். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தமிழர் கட்சியினுடைய நெருப்பு பேச்சாளர் தம்பி இன்பாவனம் கார்த்திக் அவரை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்த உடனே கேட்கணுன்ற ஒரு கேள்வி நோக்கம், சந்திக்கக்கூடிய நோக்கமும் அதுதான். ஒரு பெரிய விவாதத்துக்கு சவால் அப்படின்ற மாதிரி நான் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார் ஊடகத்தில். திராவிட மாடல் குறித்து நான் விவாதிக்க தயார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். நீங்கள் அதுக்கு உடனே பதில் சொல்லியிருந்தீங்க, நான் தயாருன்னு. முடிச்சிட்டிங்களா விவாதத்தை? வரவேலேனுமோ? இல்லைப்பா, அவ்வளோ வேகமாக சவால் விட்டுக்கிட்டீங்க ரெண்டு பேரும், ஒன்றும் புரியல. சவால் இல்லை, அது ஏற்கனவே பல இடங்களில் பல தருணங்களில் வந்து அவர் விவாதத்துக்கு அழைச்சிருக்கேன். அவர் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தவிர்த்திருக்காரு. அதுக்கு திராவிட தரப்பு சொல்கிற காரணம் என்னென்னா, அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, நீ யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கூட கேள்வி வரும், அதாவது அண்ணாமலையை விவாதத்தை கூப்பிட்டாரு, அண்ணாமலை என்ன மக்கள் பிரதி ஆகிட்டாரா அப்படின்னு. அதே போல் அந்த சமயம் தமிழ்னு ஒரு வலைவழியில் பேட்டியை கொடுக்குறப்ப அவர் திராவிட மாடல் குறித்து நான் விவாதிக்க தயார், நாம் தமிழர் கட்சியோடு விவாதிக்க தயார், நீங்களே கூட நெறியாளராக இருந்து நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அதை அவங்க வந்து செய்தியாக மாற்றுறாங்க. கேட்டாங்க, நாங்கள் தயாராக தான் இருக்கோம், யார் வேணால் வர்றோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோம். அவரோட பேட்டி போய் கொடுக்குறப்ப கூட அதை நான் பதிவு பண்ணேன். ஆனால் அதுக்கு பிறகு அவர் அந்த சமயம் தமிழ் தரப்புலேருந்து அலைபேசியில் கூப்பிட்டா எடுக்கிறது. இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்க தருணத்தில் வரைக்கும் அவர் கூப்பிட்டா அவர் எடுக்கிறது கிடையாது. நிச்சயமாக நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் வரமாட்டார். ஏன்னா வாய் சாப்பிடாது. வரமாட்டாருன்றீங்க, அப்புறம் சவால் விடுறாரு ஏன்? அது அப்படின்னு தெரியுது. அவங்களோட திராவிடத்தோட வலிமையான பிழைப்பாத போக்கே அதுதானே. சும்மா அவங்க வந்து பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாளையும் காட்டுறாங்கம்பாங்கல்ல, சும்மா சவடால் விடுவாங்க பேசுவாங்களே ஒழிய செயல்பாட்டில் ஒன்று இருக்காது. சரி, ஒருவேளை பெரிய ஆட்கள்கிட்ட மட்டும்தான் அவர் சவால் வரணும்னு நினைப்பாங்களோ? இப்போ சீமான், பே மணியரசன், இவங்க இந்த மாதிரி தோழர்களுக்கு பெரிய ஆட்கள் கூட தான் விவாதிக்கணும்னு என்ன இருப்பாங்களா? இல்லை, அப்படி அது அப்படிலாம் என்ன சொல்கிறது, அவங்களோட அரசியல் அடிப்படை அரசியலுங்கிறது பார்ப்பனர் அல்லாதர அரசியல் தான் அடிப்படை அரசியல். பார்ப்பனர் அல்லாதர இயக்கம் தான் நீதி கட்சி, அங்கேயும் தான் திராவிட கழகம், அங்கேயும் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு படிநிலைகளை வந்து திராவிட இயக்கங்கள் கடந்து வருது. ஆனால் அவர் ஒரு நேர்காணலில் பேசுகிறப்ப நான் பார்க்குறேன், ஒரு பார்ப்பனங்கிற நான் பெயரை சொல்ல மாட்டேன், பார்ப்பனம் சொல்ல மாட்டேன், வெறுமனே ஆதிக்கம்னு சொல்லுவேங்கிறது. இப்போ ஆதிக்கம்னா யாரோட ஆதிக்கம் அதை தெளிவாக சொல்லணும்ல. அப்போ ஆதிக்கம்னு தான் சொல்லுவேன், பார்ப்பனம் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் தான் இப்போ பார்ப்பனங்களுக்கு கண்காணி வேலை பார்க்குறீங்க, அடிவடியாக செல்படுறீங்க, அவங்க பேரை கூட சொல்ல தயங்குறீங்க. இவர் பார்ப்பனங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாராம், ஆனால் அவங்க சொல்கிற பெரியாரும் அண்ணாவும் அதை பலமுறை பயன்படுத்திருக்காங்க. பார்ப்பனம் பயன்படுத்திருக்காங்க, பார்ப்பனம் சொல்லி கடுமையாக சாடிருக்காங்க. திராவிட கழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பார்ப்பனம் வச்சுருக்க மாட்டாங்க, ஆனால் இவர் பார்ப்பனங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாராம். ஆனால் தன் தாத்தாவோட பேரை சொல்கிறப்ப வடிவேல் கவுண்டர் அப்படின்னு பேர சொல்லுவார், சாதியோட பெற சொல்லுவார். அப்போ இதுதான் இவரோட நிலைப்பாடு. அப்போ நான் நினைக்கிறேன், நீங்கள் உருவு கண்டு எல்லாமே வேண்டுங்கிறேன். இப்போ எனக்கு 31 வயசு தான் ஆகுது அப்படின்னா, நான் என் வயசு, என் உருவம், என் தோற்றம் நீங்கள் பார்க்காதீங்க. நான் ஒரு கட்சி பிரதிநிதியாக வர்றேன், ஒரு கட்சி தான் அனுப்பி வைக்குது. அப்போ வந்து நான் வந்து வயசு குறைச்சனாக இருக்கேனா, அனுபவம் குறைச்சனாக இருக்குங்கிறது நாம் தமிழக கட்சியோட சிக்கல், நாம் தமிழக கட்சியோட பிரச்சனை. நாம் தமிழக கட்சி வருது, ஒரு பிரதிநிதியாக ஒரு ஆள் அனுப்பி வைக்குது. நீங்கள் திமுகவோட பிரதிநிதியாக வாங்க, வாதம் செய்வோம். இதில் அவர் வருவாரா, இவர் வருவாரா அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சவால் விட்டீங்க, நான் சவாலை எடுத்துக்கிட்டோம், வாங்க வாதி. நீங்கள் எங்களை சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தான் படிக்கிறோம், நாங்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் தான் நாங்கள் படிச்சுக்கிறோம் முடியுங்க, அப்படியே கூட வச்சுக்கோங்க, வாதத்துக்கு வாங்க. யார் உண்மையிலேயே அறிவோட தரவோட கருத்தெல்லாம் பேசுகிறோம்னு பார்ப்போம் கூட. அப்போ அந்த வாதத்துக்கு வந்து தோக்கடிங்களே. பொதுவாக திராவிட கட்சி, திராவிடத்துலேருந்து வரவங்க தான் அந்த அறிவு தளத்தில் வந்து நிறைய அவங்க வாசிப்பு தன்மை நிறைய இருக்கும். நீங்கள் அவங்கள வந்துட்டு சவாலுக்கு அழைக்கிறீங்க, வந்து எப்படி புரியல? யாருக்கு இருக்குங்கிறத பார்த்துக்குவோம். நீங்கள் வந்து உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே இல்லை, நாம் தமிழர் கட்சி பலவீனமாக இருக்குது, நாம் தமிழர் கட்சி வந்து கருத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சி வந்து தவறு பண்ணதான் அம்பலப்படுத்துங்க, ஒரே மாதிரி அம்பலப்படுத்துங்க. சரி, அடுத்தது அவங்கள வந்து இப்போ பாஜகவினுடைய கங்காணின்னு சொல்கிறீங்க, திமுக
அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, பெரியாரிசம், பெரியாரிஸ்ட், பெரியார் மண், திராவிட மாடல், திராவிட கொள்கைன்னு இருக்குது. அவங்க வந்து அதனுடைய நோக்கமே வந்துட்டு இந்துத்துவாவை எதிர்க்கிறது, பாஜகவை எதிர்க்கிறது, மத அரசியலை எதிர்க்கிறது, இப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பி டீம் அப்படின்றத பரவலாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் அவங்கள கங்காணினா எப்படி? அது அவங்க தான் உங்களை சொல்லிட்டு இருக்காங்களே. இல்லை, இது என்ன விஷயம் அப்படின்னா, அதில் வந்து திமுகங்கிற கட்சியை தொடங்கினவரை வந்து பெரியார் கிடையாது, அண்ணா. அண்ணா பெரியார்ட்டு முரண்பட்டு தான் திமுகங்கிற கட்சியை தொடங்குறாரு. இதில் வந்து பெரியாரை வந்து ஒரு பிம்பமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மதமாக மாற்றிட்டாங்க. புத்தர் வந்து அகிம்சையை, கருணையை, இரக்கத்தை, பரிவை, இது எல்லாத்தையும் போதிச்சார். ஆனால் புத்தம் இன்றைக்கி மதமாக்கப்பட்டு புத்தத்தின் பேரால் பர்மாவில் ஈழத்தை படுகொலைகள் அங்கே அரங்கேற்றப்படுது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பெரியார் சொன்ன கோட்பாடே வந்து உன் சாஸ்திரத்தை விட, உன் சம்பிராயத்தை விட, வெங்காய விளக்கமத்தை விட, உன் முன்னோர்களை விட, உன் சுயறிவு பெருசு, அதை சிந்தினர். பெரியார்கிட்ட தன்முரண்பாடுகள் இருக்குது, சருக்கர்கள் இருக்குது, சமரசங்கள் இருக்குது, சந்தர்ப்பவாதம் இருக்குது. இதை கடந்தவர் சொன்னது என்னென்னா, நான் சொல்கிறேன்னு ஏற்றுக்காத, உன் சுயறிவுக்கு பட்டால் ஏற்றுக்கனர். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சொந்த புத்தி தேவையில்லை, பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதும்னாங்க. அப்போ அந்த இடத்துல பெரியார் வந்து ஒரு மதமாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நிறுவப்பட்டார். இதில் வந்து விடுதலை பொருள் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு வந்து ஒரு அணிவகுப்பு பேரணி நடத்துனாங்க. விடுதலை போருக்கும் பெரியாருக்கும் துளியும் தொடர்பு கிடையாது, துளியும் தொடர்பு கிடையாது. தொடக்கத்தில் காங்கிரஸ் இருக்கிறப்ப வேணால் அவர் விடுதலைக்காக பேசிட்டு முடிய, பிற்காலத்தை வந்து முழுவதுமாக அவர் வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்குறப்பையாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு நீதி கட்சி, திராவிட கழகம்னு வர்றப்ப இருக்கட்டும், ஒருபோதும் வந்து இந்தியாவோட விடுதலையை வந்து ஏற்கலை. இன்னும் சொல்லப்போனால் விடுதலை நாளை வந்து கருப்பு நாள்னு வர்ணிச்சார். அண்ணா எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்த்து கூட அவர் அதை மசியவே இல்லை. இந்தியாவோட அரசமைப்பு சாசனத்தை ஏற்கலை, இந்தியாங்கிற கட்டமைப்பு ஏற்கலை. அவர் திராவிட நாடுனார், தனித்தமிழ்நாடுனார். அப்போ இந்தியா, இந்திய கட்டமைப்பு, இந்தியாவோட அமைப்பு முறைகள், ஜனநாயக இந்த கட்டமைப்பு எதையுமே ஏற்காத பெரியாத பெரியாரை வந்து நீங்கள் வந்து விடுதலை போலி தமிழகங்கிறத வைப்பீங்கன்னா, இது பெரியாருக்கே முரண்பாடான ஒன்று. அதே நேரத்தில் அண்ணா வந்து இந்தியாவோட அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கிட்டார், தேர்தல் அமைப்புமுறை ஏற்றுக்கிட்டார், சுதந்திர நாளை வந்து இன்ப நாள்னார். ஆமாம், அப்போ அவரை வைக்கல. ஏன்னா இங்கே அண்ணா பிராண்டாக ஒரு பிம்பமாக மாற்றப்படலை, பெரியார் மாற்றப்பட்டு விட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாரை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் முற்போக்காளர், பெரியார் ஏற்கலை விமர்சிச்சிங்கன்னா நீங்கள் சங்கி, நீங்கள் வந்து ஆரிய அடிவடிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது. இதில் திராவிட மாடல், திராவிட மாடல்னு எல்லாத்துக்கும் வகைப்படுத்துகிறாங்க, எல்லாத்துக்கும் அடையாளப்படுத்துகிறாங்க. திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போல் ஐயா ஸ்டாலின் வந்து அதே சொல்கிறார், எல்லாத்துக்கும் திராவிட மாடல், எல்லாம் திராவிட மாடல் அப்படின்னு. டெல்லியில் வந்து திமுக ஒரு அலுவலகம் திறக்குது, அலுவலகம் திறந்துட்டு அதுக்கு பிறகு சொல்கிறார் ஐயா ஸ்டாலின் வந்து இது திராவிட மாடலோட அழுத்தமான அடையாளங்கிறார். இது பாராளுமன்றத்தில் ரெண்டு அவை இருக்குது, மக்களவை, மாநிலங்களவைன்னு ரெண்டு அவைகள்லேயும் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுருந்தா மத்திய அரசு வந்து கொஞ்சம் இடத்தை தெளிவாக ஒதுக்கி தரும். இது 2013 காங்கிரஸ் கொண்டு வருது. இப்போ அதுபடி பாஜக வந்து அதிமுகவுக்கும் இடத்த கொடுத்துருக்கு, திமுக கொடுத்துருக்கு. அதிமுக கொடுத்த இடத்துல அவங்க கட்டிடம் கட்டி கொண்டிருக்காங்க, திமுக கொடுத்த இடத்துல வந்து இப்போ அலுவலகம் தந்திருக்காங்க. அப்போ இதே போல் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த லெட்டுப்படி இயக்கம் வந்து இருந்தால் கூட அவங்க ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தால் அவங்களுக்கு இடந்தரப்படும். ஏன் இப்போ திராவிட கழகம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, டிஆரோட லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தால் கூட அவங்களுக்கு இடம் தருவாங்க, அவங்க கட்டடம் கட்டிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இதனமோ திமுக மட்டும்தான் சாதித்தது போல் இது திராவிட மாடலோட அழுத்தமான அடையாளம், திராவிட மாடல் இடிக்காது உருவாக்குங்கிறது. அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வரக்கூடிய அடித்தட்டு உழைக்கும் மக்களோட வீடுகள் அடித்தது. அப்போ திராவிட மாடலுங்கிறது எப்படின்னா, 2014 வந்து குஜராத் மாடல், குஜராத் மாடல்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை செய்யப்படுது, ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது. குஜராத் வளர்ச்சியடைந்த மாநிலம், குஜராத் அப்படிப்பட்ட மாநிலம்னு சொல்லி வானளவு அதை புகழ்ந்தாங்க. புகழ்ந்து நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்து மோடியோட பிம்பத்தை நிறுவுவதற்காக அதை வசதியாக பயன்படுத்துச்சு. அதே போல் இப்போ திராவிட மாடல், திராவிட மாடல் அப்படின்னு பயன்படுத்தார். கடைசியில் அதுக்கு பல்வேறு காரணங்களை கற்பிக்கிறாங்க. திராவிட மாடலுக்குள்ளே அதிமுகவும் உள்ளடக்குங்கிறாங்க, அதிமுகவும் உள்ளடக்கம், ஜெயலலிதா ஆட்சியும் உள்ளடக்குறாங்க. அப்போ ஜெயலலிதா ஆட்சியும் உள்ளடக்கம்னா 91-96 வரைக்கும் ஜெயலலிதா கொடுத்த கொடுமையான ஆட்சி, அந்த கொடுமையான ஆட்சியும் திராவிட மாடலுக்குள்ளே வருமானு கேட்குறேன். செம்பராம்பாக்கம் ஏறி தண்ணி தந்து விட்டது அந்த அதுக்குள்ளே வருமானு கேட்குறேன். அதே போல் ஜெயலலிதா ஒரே நாளில் எஸ்மாவோ டெஸ்மாவோ அந்த சட்டத்தின் கீழே லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை இடைநீக்கம் பண்ணது, அந்த பணி நீக்கம் பண்ணதெல்லாம் இந்த திராவிட மாடலுக்குள்ள வருமானு எனக்கு கேட்குறேன். ஏன்னா திராவிட மாடலுங்கிறீங்க, என்ன மாடல் இருக்குங்கிற, இப்போ தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னை, சென்னையில் ஒரு மணி நேர மழைக்கு வந்து இந்த ஊர் தாங்க மாட்டேங்குது, வெள்ளக்காடாக மாறி நிற்குது, ஒரு மணி நேரம் மழைக்கு தாங்க மாட்டேங்குது. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு கடந்த அதிமுகவோட ஆட்சிக்காலத்தில் சொல்லப்பட்டுச்சு. 28 மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்குது. ராமநாதபுரம், சிவகங்கை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட 28 மாவட்டங்கள் வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்படுது. இங்கே பார்க்க வேண்டிய செய்தி தான், இப்போ தமிழ்நாட்டோட மிக மோசமான வறட்சி மிகுந்த மாநிலம்னா ராமநாதபுரம்னு சொல்லலாம்.
அந்த ராமணா படத்தில் பெய்கிற மழையில் ஒரு விழுக்காடு கூட பெய்யாது. அரபு தேசங்கள் துபாய், கத்தார், ஓமன், குவைத்து, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மழை நீர் வளம் இல்லாத நாடு, மழைக்காலம் நின்று ஒன்று இல்லாத நாடு. அந்த நாடுகள் தண்ணீரில் தனிமைப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் வந்து மக்களாட்சி நாடு கிடையாது. எல்லா மக்களுக்கும் எல்லா தரணுங்கிற அந்த தார்மீக கடமை அவங்களுக்கு கிடையாது. அது மன்னராட்சி நாடு. மன்னராட்சி நாடு தான் மன்னமைப்பு தான் சட்டம். அப்படிப்பட்ட நாட்டில் கடைக்கோடி மகன் வரைக்கும் அந்த குடிநீரை சாத்தியப்படுத்துகிறாங்க. எப்படி முடிச்சுன்னா அங்கே சவுதி அரேபியாவில் ஆறே கிடையாது. ஆனால் இங்கே வந்து காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோ வேனை புறநிதி என மேவியார் பலவோட திருமணி செலுத்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு பாடப்படுது. அப்போ அந்த தமிழ்நாட்டில் தண்ணி தட்டுப்பாடு ஏன் வருது? இன்னும் போனால் உலகத்தோட சராசரி மழைப்பொடி வந்து 800 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு. உலகத்தோட சராசரி மழைப்பொடி உலகம் முழுக்க. ஆனால் தமிழ்நாட்டோட சராசரி மழைப்பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டு சராசரி மழைப்பொழிவு அதிகம். மன்னராட்சி காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்தப்போ கூட அன்னைக்கு சேசிப்பு இல்லை, கிட்டாச்சி இல்லை, பொக்கலன் இல்லை, டிராக்டர் இல்லை, இது போன்ற கனரக எந்திரங்கள் இல்லை. ஆனால் அப்போ வந்து மண்வெட்டியும் கடப்பாயும் கொண்டு ஏரிகளை குளங்களை வெட்டினா ஒரு நிலத்தை ஒரு மண்ணை வென்றான்னா அதை நினைவாக வந்து அவன் ஒரு அணை ஒரு ஏரியை வெட்டினான். கல்லணைன்னு ஒரு அணையை கொடுத்தது கரிகால சோழங்கிற ஒருத்தன் தான். இதெல்லாம் திராவிட அரசு வந்து எதுவுமே சாதிக்கல, எதுவுமே செய்யலைங்கிறான். அப்போ இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து இப்போ கேட்ட கேள்வி என்னென்னா, சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர், தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர் காமாட்சி நாயுடு அப்படின்றப்ப அவர் பேட்டி கொடுக்குறப்ப ஒரு இடத்துல அவர் சொல்வார், சீமானுக்கு பாஜகலாம் வேண்டப்பட்ட கட்சி தானே எல்லாமே, சீமானுக்கு சீமானுடைய பி டீம் தானே, பாஜகனுடைய பி டீம் தானே சீமான், எல்லாம் அவங்களுக்குள்ளே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்கிறார். அது நீங்கள் வந்து குறிப்பாக பாஜகவினுடைய பி டீம் நீங்கள் செயல்பட்டுருக்கிறீங்கிற ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக வைக்கிறாரு. நீங்கள் அதுக்கான வேலையை தான் இங்கே செய்துக்கிட்டு இருக்கீங்கன்றீங்க. இந்துத்துவா சார்ந்து பல விஷயங்களில் வந்து பாஜக பி டீமாக நீங்கள் இருக்கிறீங்கன்றது நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? இந்திய அரசியலை புரட்டி போட்ட முக்கியமான கொலை வழக்கில் 31 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் சிறைவாசி இரா போ ரவிச்சந்திரன் எழுதி பத்திரிகையாளர் ப ஏகலைவன் தொகுத்த சிவராசன் டாப் சீக்ரெட் புத்தகம் இன்னும் சில தினங்களில் ஒலி ஒளி வடிவில் தொடராக ராவணா வலையொளியில் இணைந்திருங்கள். இதை திராவிட மாடல் அப்படிங்கிறப்ப நான் நிறைவாக தான் சொல்கிறேன். இப்போ அதிமுகவோட ஆட்சி காலத்தில் வந்து மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டப்பட்டுச்சு. அதை திமுக கண்டித்தது, கண்டித்து போராடியது. இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு பொருளாதார மேதைன்னு நாங்கள் எப்படியார் பழவேல் தியாகராஜன் அவரை நியமித்தாங்க. அதுக்கும் பிறகு பல்வேறு உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களை கொண்ட குழு அமைச்சாங்க. ஆனால் அப்படி அமைச்சும் கூட இந்த அரசும் கடன் வாங்குது, இந்த அரசும் சாராய வருமானத்தில் இயங்குது. அப்போ திராவிட மாடல்ங்கிறது பேச்சு, வெறும் பேச்சில் சும்மா சொல்கிறாங்களே ஒழிய மற்றபடி இவங்க சொல்கிறத போல் ஒன்றும் இல்லை. இது இன்னொரு திராவிட ஆட்சியோட நீச்சு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட நீச்சை தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க காமாட்சி நாயுடு போன்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. காமாட்சி நாயுடு போன்றவங்களை வந்து நம்ம பெருசாக பொறுப்பிட தேவையில்லைனா கூட இந்த அவதூறு பரப்புரையை நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாஜகவை நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரிச்சுங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல பாஜக ஆதரிச்சிச்சு? நான் இதில் பல வரலாற்று சான்றுகள் சொல்ல முடியும். அதை கொண்டு போக சமகாலத்தை நம்ம எடுத்துக்க முடியும். இவங்க வந்து பாஜக நாங்கள் வீரியமாக இருக்கிறோம், சமரசம் இல்லாமல் இருக்கிறோம், கருணாநிதியை விட ஸ்டாலின் ஆபத்தானவர் சனாதன சக்திகளுக்குங்கிறாங்க. இப்போ சான்று 4-5 சான்று சொல்ல முடியும். பாரதி பாடுறான், என்ன பாடுறான்னா, சூத்திரனுக்குற நீதி தண்ட சோறுன்னும் பார்ப்புக்குற நீதி என சாத்திரங்கள் சொல்லிட்டுமாயின் அது சாத்திரமல்ல சதியான கொள்வோம் அப்படின்னு. எல்லாருக்கும் சரிசமமாக நீதி வழங்கப்படுங்கிறது தான் சமூக நீதி. இல்லை ஆளை பொறுத்து மாறும் அப்படின்னா அது மனுநீதி. ஏன்னா மனுநீதி தான் சொல்லுது, பாப்பா வந்து ஒரு கொலை பண்ணால் முடிய சிறச்சிட்டா போதும், ஆனால் அவர் சூத்திரம் பண்ணால் அவனை தூக்கில் போகணுங்கிற அவனை கொள்றோங்கிற அளவுக்கு சொல்லுது. அப்போ நீதி ஆளுக்கு ஆள் மாறுபடும் தான், இதுதான் மனுநீதி. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து நெல்லைக்கண்ணன் கைது செய்யப்படுறாரு, ஆனால் கஸ்விஷர் கைது செய்யப்படலை. அப்போ இதுதான் பேசப்பட்டுச்சு, ரெண்டு பேருக்குமான இடைவெளி என்ன, நூல் இடைவெளி என்ன, பூநூல் இடைவெளியா, அப்போ இதுதான மனுநீதின்னு கேட்டாங்க. இப்போ திமுகவோட ஆட்சி காலத்தில் சீதை மைந்தன் வந்து பெரியார் குடித்தான ஒரு காட்டமான காத்திரமான தனிநபர் தாக்குதல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அந்த விமர்சனத்தை அவர் மேற்கோள் கட்டார். உடனே சீதை மைந்தன் வந்து இந்த அரசு கைது பண்ணி உள்ளப்படுது. அதே விமர்சனத்தை வந்து எங்கே சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைத்தோட வாசலில் மேடை போட்டு கச்சிராஜா பேசுகிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த மொழிநடையை அப்படியே பயன்படுத்துவதாக இருந்தால் தாசி விட்டு கருணாநிதி போனார், திருப்தி இல்லைன்னு சொல்லி காசை திரும்ப கேட்டார் இப்படி பதிவு பண்ணுறார். அண்ணன் சாட்டை துறைமுகனை கைது பண்ணுறாங்க. ஏன்னா உண்மைக்கு மாறாக அவதூறு பரப்புறார் அப்படின்னு.
அப்போ இங்கே ஹெச்ராஜா பேச்சது உண்மையாகுதுரா? ஏன் வழக்கு போட முடியல? அப்போ அந்த இடத்துல வழக்கு போட முடியல, ஹெச்ராஜாவை வழக்கு போட முடியல. தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரம் போன்ற பகுதியில் வந்து இந்து வழிபாட்டு தலங்களை இஸ்லாமியர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மத பிரித்தாளும் சூழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுப்பிரமணிய சாமி பேசுகிறார். அவர் மேலே எந்த வழக்கம் போட முடியல. இப்போ இதை கூட நீங்கள் விட்டுருங்களேன். இதில் வந்து பாஜக சேர்ந்த சுப்பிரமணிய சாமி, கச்சிராஜா போன்றவங்களாம் இந்திய அளவில் செல்வாக்கு பெற்றவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கான ஒரு பின்புலம் இருக்கலாம், விட்டுடலாம். ஆனால் அதே சமயத்தில் தில்லி நடராஜர் கோயிலில், தில்லி நடராஜர் கோயிலில் தீட்சிதர்கள் அங்கே வழிபட வந்த ஒரு பெண்ணை சாதிய துவேஷம் கொண்டு பேசுகிறாங்க, அவமோதிக்கிறாங்க. அந்த பெண் புகார் கொடுக்குறாங்க, கொடுத்து பிசிஆர் ஆக்ட் வன்கொடுமை தடுப்புச் சட்டங்களில் வழக்கு போடப்படுது. இவ்வழக்கு போடப்பட்டு 20 பேரை இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ண முடியல. கேட்டால் அவங்க தலைமுறை ஆகிட்டாங்கிறாங்க. ஆமாம், கோயிலுக்குலாம் இருக்காங்க. அப்போ அவங்கள ஏன் 20 பேர் மேலே ஒருத்தர் மேலே கூட கைவிக்க முடியல? அப்போ காரணம் என்னென்னா, அவன் ஆரிய பார்ப்பனா அவனை கைவிக்க முடியாது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி ஆச்சுங்கிற. அப்போ அந்த தில்லை நடராஜர் கோயிலில் தான் இன்னைக்கு வரைக்கும் தீண்டாமை சுவர் இருக்குது. எங்கள் பாட்டன் நந்தன் புகுந்த அந்த நுழைவாயில் தீண்டாமை சுவராக தெற்கு பக்கம் இருக்குது. நீ சரியான ஆள் அப்படின்னா, நீ சனாதன சக்திகளை அச்சுறுத்துவே மிரட்டுவ அப்படின்னா, அந்த தீண்டாமை சுவரை இடிச்சிட்டு நீ நந்தன் பேரில் மணி மண்டபம் கட்டு, நினைவு மண்டபம் கட்டு. இந்த திமுக ஆட்சி காலத்தில் கோயிலில் இறந்து போன யானைக்கு, கோயிலில் இறந்து போன யானைக்கு நினைவு மண்டபம் கட்டப்படுது. நீ யானை கட்டுற எங்கள் தாத்தா நந்தனை கட்ட மாட்டியா? கட்டு, கட்ட துப்பு இருக்கா? அறநிலைத்துறையை உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வா, சிறப்பு சட்டம் ஏற்று. எவன் அத்துமீறானோ அட்டுழியம் பண்ணுறானோ காவல்துறை உங்கையில் என்ன இருக்குது? காவல்துறையை கொண்டு தீச்சரை தூக்கி உள்ளே போடு, குண்டாசில் உள்ளே போடு. அதுக்கு துப்பு இல்லை. அந்த பக்கம் மன்னார்குடி ஜீயர், இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர் சொல்கிறாரு, எங்கள் தலைவரை வந்து விமர்சித்தா அவர் கண்ணியமற்று விமர்சித்தான்னு கூட சொல்லலை, விமர்சித்தா என் தலைவரை விமர்சித்தா நாங்கள் வந்து அடிப்போம், சாரி மிதிப்போம் அப்படின்னு. உனக்கு திராணி இருக்குது, தெம்பு இருக்குது, முதுகெலும்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வைக்கக்கூடிய மன்னார்குடியில் ராமானுஜ ஜீயர்னு ஒரு ஆள் ஒரு அமைச்சர் கூட சாலையில் நடமாட முடியாதுன்னு பேசுகிறான். நடமாடு உரிமையை மறுப்பது போல அச்சுறுத்தலாம் மிரட்டல் விடுக்கிறான். இது சட்ட ஒழுங்குக்கு எதிரானது, சமூக அமைதிக்கு எதிரானது. அவன் மேலே, அந்த ஜியர் மேலே நீங்கள் வழக்கு போட முடியும். வழக்கு போட்டு குண்ட சட்டத்தையும் இங்கே செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் இங்கே செயல்படுத்தலை? இதை விட வெக்கக்கேடு, எந்த அமைச்சர்களை அச்சுறுத்தினாரோ அந்த அமைச்சரவையை சேர்ந்த ஒரு அமைச்சர் சேகர் பாபு. மன்னார்குடி ஜியர் வந்து நான் பேசின கருத்து தவறானது, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், பின்வாங்குறேன், இல்லை திரும்ப பெறன்னு பதிவே பண்ணலை. அவர் அந்த கருத்தை குடித்து திரும்ப பேசவே இல்லை. ஆனால் அந்த மன்னார்குடிஜியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சேகர்பாபு சொல்கிறாரு, அவர் பேசினது அவரோட கருத்துரிமை, இந்த அரசு அந்த ஆவேச குரல்களுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றாது, நாங்கள் வந்து அவரை நல்லவர், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். இதே சாட்டை துறைமை கூட இல்லை, நானோ நீங்களோ பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ ஏன் பயப்படுது? பூணு போட்டு ஆளை அரசை கண்டு ஆளை கண்டு இந்த அரசையும் பயப்படுது. அப்போ இந்த அரசு யாருக்கான அரசு? அப்போ இது பயந்து சாகுதுங்கிறத தாண்டி நீங்கள் பெரிய அளவில் அமித்ஷா மோடி அவ்வளோதான் கொண்டு போக வேண்டாம். மாட்டிறச்சி வைக்கணும் அந்த பிரியாணி திருவிழாவுன்னு குறைக்க வைக்கப்படுது. அந்த பிரியாணி திருவிழாவை வந்து இந்த அந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு, அந்த அந்த ஆம்பூரில். அதில் வந்து மாட்டிறச்சி வைக்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வருது. மாட்டிறச்சி தவிர்க்கப்பட்டது வந்து விமர்சனமாக மாறுது. உண்மையிலேயே திராணி உள்ள அரசுனா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்து மணி கோரிக்கை வைக்கிறான் திருவிழா நடத்தக்கூடாது, மாட்டிறச்சி வைக்கக்கூடாது, குறிப்பாக அந்த திருவிழாவே தேவையில்லாது, பிரியாணி திருவிழாவே தேவையில்லாது, பிரியாணி நமது பண்பாடு இல்லைங்கிறான். நீங்கள் திருவிழாவை ரத்து பண்ணுறீங்க. கேட்டால் மழை பெய்யுதுங்கிறீங்க. மழை என்ன இன்றைக்கி வரைக்கும் பெய்தா? ஆம்பூரில், வேலூர் ஆம்பூரில் எப்போ மழை பெய்யுது? சிறப்பு செய்யாது. அப்போ இன்றைக்கி வரைக்கும் நடத்த துப்பு இல்லை. இதில் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அன்னைக்கு மோடி வந்து மாட்டிறச்சி விற்பனைக்கு தடை போட்ட போது தமிழ்நாடு முழுக்க மாட்டிறச்சி பிரியாணி திருவிழா அப்படின்னு, மாட்டிறச்சி உணவு திருவிழா, பீப் கொண்டாட்டம் நடத்தினேன். இந்த முற்போக்காளர்கள் எங்கே போனாங்க? இங்கே கர்நாடகாவில் கிஜாப் அணியை தடை விதிக்குது, தடை விதிக்குது அரசு, அதுக்கு எதிரான கெடுபிடி பண்ணுது. உடனே இங்கே கொந்தளிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை நடந்திருக்கு. தாம்பரத்தில் தனது பிள்ளையை சேர்க்கறதுக்கு ஒரு தாய் போகிறான், அந்த தாய் கிஜாப் போட்டுருக்காங்கிறதுனால கிஜாப்பை கலைச்சிட்டு வா, கழட்டு வந்தால் தான் நான் அட்மிஷன் போடுவேன் அப்படின்னு ஒரு பள்ளி நிர்வாகம் சொல்லுது. அதே போல் அந்த கள்ளக்குறிச்சி பக்கம் தெருவெழுத போன மாணவிகளை கிஜாப்பை கலட்டுன்னு சொல்லிட்டு 6 பேரை கட்ட வச்சுட்டாங்க. அப்போ ஜவாஹிருல்லா வந்து இதுக்கு முன்பாகவே குறைக்க வைக்கிறார். இங்கே குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் கல்விக்கூடங்களில் கிஜாப் பணியை தடை இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுங்க, ஒரு வாய்மொழி உத்தரவு கூட கொடுங்க, பிரச்சனை இல்லை, ஒரு தெளிவு கிடைக்கட்டும் அப்படின்னு. ஆனால் அந்த கர்நாடகாவில் கிஜாப் புகாரம் குறித்தும்
திமுக வாய் திறந்து பேசவில்லை. தமிழ்நாட்டில் இது பண்ணது குறித்தும் வாய் திறந்து பேசல. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் அறிக்கை கொடுத்துமே கேட்கல. அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒருபோதும் மதிக்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே இது எல்லாத்தையும் இங்கே பொருத்தி பார்த்தா நீங்கள் இதை விட வெக்க கிடையா, கருணாநிதி பேரை வந்து திருவாரூர் தெற்கு விதிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது. உள்ளாட்சியில் திருவாரூர் உள்ளாட்சியில் தீர்மானம் போடுறாங்க, நமக்கு இதை மாற்று கெடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அண்ணாமலை வந்து அங்கே போராடுறாரு, அந்த போராட்டத்துக்கு அனுமதியே இல்லை. ஆனால் எப்படி ஆயிரக்கணக்கான பேரை திரட்ட முடிஞ்சு தெரியல. அனுமதி இல்லைங்கிறப்ப அண்ணாமலை கைது பண்ணி உள்ளே போட்டுக்கணும். நீங்கள் கைது பண்ணி சரியான அண்ணா உள்ளே போட்டுக்கணும். 6 மணி நேரம் நான் பேசின அவதூறு இன்னைக்கு உள்ளே போடுங்கன்னு அண்ணாமலை சவால் விட்டப்போ நீங்கள் சரியான ஆள் அப்படின்னா 6 மணி நேரத்தில் கைது பண்ணி உள்ளே போட்டுக்கணும். ஏன்னா தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் அதான் பண்ணார். அங்கே பண்டி சஞ்சய்குமார் தொடர்ச்சியாக அந்த அரசுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்புகிற விதத்தில் கொடைச்சல் கொடுத்துருந்தப்ப அண்ணாமலை போல சாதாரண ஒரு ஆள் இல்லை பண்டி சஞ்சய்குமார், பாராளுமன்ற உறுப்பினர். அந்த பண்டி சஞ்சய்குமார் கொரோனா விதியை பிரியதற்கு அந்த அரசு கைது பண்ணி செல்ல போடுது. அது மட்டும் இல்லாமல் மிக காட்டமாக அந்த முறை ஏற்படுது இல்லை என்றாலும் கூட இனி இப்படி பண்டி சஞ்சய்குமார் பேசினா நாக்க அறுப்போம் அப்படின்னு சந்திரசேகர ராவ் சொல்கிறார். அப்போ அங்கே அச்சுறுத்தல் தர்ற அளவுக்கு ஒரு பாஜக அடைச்சி ஒடுக்கிற அளவுக்கு நீங்கள் அண்ணாமலை வைக்க முடியலையே. அண்ணாமலை என்னை விட 10 வருஷம் 12 வருஷம் அரசியலில் ஜூனியர் தான். அந்த அண்ணாமலை அடக்க முடியல என்னன்னா நீங்கள் அமித்ஷா என்ன பண்ணுவீங்க? அப்போ இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவோட இணைஞ்சு போகுது எல்லா விஷயத்துலையுமே. ஆக அவங்க தான் வந்து இந்துத்துவனுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் சாகா பயிற்சி கூடங்கள் நடக்குது, தமிழ்நாட்டில் சாகா பயிற்சி கூடங்கள் நடக்குது. ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட அந்த பேரணிக்கு சேலத்துலையும் தாம்பரத்துலையும் நடத்தப்படுற பேரணி தடை. அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா குறித்து ஆளுநர் என்ன பேசினார்? தீவிரவாத இயப்பு அமைப்பு தீவிரவாத இயக்கங்களுக்கு உங்கள் பணத்தை தர்றாங்க அப்படின்னு பேசுறாரு. அந்த அறிக்கைக்கு அவர் சொன்ன அந்த கூற்றுக்கு திமுக மறுப்போ கண்டமத்தை வச்சுச்சா எதுவும் தெரிவிக்கல. மாறா வந்து அவங்க பேரணிக்கு அதுக்கு முன்பாகவே தடை வச்சுட்டாங்க. இது போல் பல்வேறு சமூகங்களை எடுக்க முடியும். ஆளுநரை எழுத்தாங்கிறாங்க, ஆளுநருக்கு எதிராக சுவரட்டி ஒட்டியதற்காக, சுவரட்டி ஒட்டியதற்காக கோயம்புத்தூரில் ரெண்டு பேரும் மீது வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் கேட்டால் ஆளுநருக்கு தான் தீர்மானம் போட்டோம், அந்த துணைவேந்தர் நியமனத்தில் அதிகாரத்தை குறைப்பதற்கு தீர்மானம் போட்ட முடியுங்க. தீர்மானம் வந்து நீங்கள் மார்ச் ஏப்ரல் நினைக்கிறேன், ஏப்ரல் மாதமாக நம்ம தீர்மானம் போடுறீங்க. ஆனால் டிசம்பர் மாதம் துணைவேந்தர் சூரப்பா விவகாரம் நீதிமன்றத்தில் வர்றப்ப துணைவேந்தர் சூரப்பா விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சொல்வதற்கு ஒன்றுமில்லை, அந்த விவகாரத்தில் சூரப்பா விவகாரத்தை ஆளுநரே பார்த்துக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த துணைவேந்தர் அதிகாரம் தொடர்பான அந்த வழக்கில் வந்து அந்த துணைவேந்தர் அதிகாரம் தொடர்பான அந்த இதில் வந்து நீங்கள் ஆளுநர் பக்கம் தள்ளிவிட்டீங்க. அப்போ முழுக்க முழுக்க மும்மொழி கொள்கையை வந்து புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்துது. மும்மொழி கொள்கையை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மூன்றாவது மொழியாக விருப்ப மொழி இருக்கட்டும்ங்கிறீங்க. மூன்றாவது மொழியாக விருப்ப மொழி என்றால் தானாக இந்தி வந்து அமரும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அங்கே மோடியை உட்கார வச்சு நாங்கள் திராவிட மாடல்னு பேசிட்டோம், நாங்கள் ஒன்றிய அரசுன்னு பேசிட்டோம், நாங்கள் கோரிக்கைகளை வச்சிட்டோம்ங்கிறாங்க. இந்த கோரிக்கை தான் மனுவை கொண்ட டெல்லிக்கு போகிறப்ப கொடுத்தீங்களே சார் மோடிக்கிட்ட, இதை தான் ஓபிஎஸ்ஸும் பண்ணுறாரு. சின்ன பேச வந்தோம். இப்போ மதிப்புக்குரிய ஒரு சுப வீரபாண்டியன் இருக்கிறார்ல, ஒரு அவருடைய இதில் ஒன்று ஒன்று போட்டிருக்கிறாரு, மோடி வாய்ப்பை தவற விட்டார், ஸ்டாலின் வந்து உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு தான் தலைப்பு அது. அது வந்து இந்த கட்டுரை அவர் ஏன் அப்போ வந்து எழுதினார், என்ன வந்து வாய்ப்பை தவற விட்டுட்டார் மோடி, இவர் என்ன உயர்ந்து இருக்கிறார், அது என்ன சொல்கிறார் அப்படி தான். காமராஜர் காலம் தொட்டு, எம்ஜிஆர் காலம் தொட்டு, ஜெயலலிதா காலம் தொட்டு இவங்க எல்லாருமே வந்து முதலமைச்சர்கள் வந்து பிரதமர் மோடி கோரிக்கை வச்சாங்க, கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்படி காமராஜர் கோரிக்கை வச்சு அன்னைக்கு நேரு நிறைவேற்றினார். அப்படி இருக்கப்ப அதே போல் அந்த வரலாற்று வரிசையில் நீச்சில் ஸ்டாலினும் கோரிக்கை வச்சார். கோரிக்கை வச்ச உடனே அது நிறைவேற்றிருக்கலாம், நிறைவேற்றாமல் மோடி வாய்ப்பை தவற விட்டுவிட்டார் அப்படின்னு எப்படி நீங்கள் புரியவே இல்லை எனக்கு. அதாவது இதே கோரிக்கை தான் இப்போ கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி வச்சுருந்தப்போ இவங்க அதெல்லாம் அப்படி எழுதலையே, இந்த மாதிரி கற்றைய வரிஞ்சி அன்னைக்கு எழுதலையே. முதலமைச்சர் ஒரு மாநில முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாரு, மேலே இருக்கிற டெல்லியில் இருக்கக்கூடிய மோடி அதை வந்து ஏற்கலை அப்படின்ற அந்த கற்றை அன்னைக்கு இவர் எழுதலையே. அதான் அதிமுக ஆட்சியில் பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு தவறாக தெரியுது, திமுக ஆட்சியில் பண்ணால் அதை நியாயப்படுத்துகிறாங்க. ஆமாம், காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் காமராஜர் கோரிக்கை வச்சார்னா அன்னைக்கு மத்தியில் ஆண்டது வந்து நேரு, காங்கிரஸ் மாநிலத்தில் ஆண்டது காங்கிரஸ், அதனால நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் மற்ற சமயங்களில் மத்திய அரசு என்ன பண்ணும், அது பாஜக என்ன பண்ணுங்கிறது தெளிவாக தெரியும். நீங்கள் வந்து பாஜகவுக்கான எதிர்ப்பை தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ் மக்களின் பிரதிநிதியாக எதிரொலிக்கணும். இப்போ தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் ஒரு முறையில், ரெண்டாவது முறையாக மோடி அந்த மாநிலத்துக்கு வர்றப்ப அவர் அந்த மாநிலத்தில் இல்லாமல் புறக்கணிச்சுட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா முழுக்க மோடிக்கு எதிராக அவர் வருகைக்கு எதிராக பதாகை வைக்கப்படுது. அவர் செஞ்ச அநீதி நீங்கள் எங்கள் மாநிலத்தை வஞ்சிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் மோடியை வரவேற்று பதாகை வைக்கப்படுது. காவல்துறை பாதுகாப்போடு இன்னும் சொல்லப்போனால்
தமிழ்நாட்டை மோடி வஞ்சிச்சு இருக்க மாட்டார்ல. அதான் இதுல என்ன, அந்த ஆட்சி காலத்தை கருப்பு பலன் விட்டாங்க, இப்ப கருப்பலன் விட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க, எங்களால விட முடியாது, ஏன்னா நாங்க புரோட்டோகால் படி நாங்க வரவேற்பு கொடுத்தாங்க. சரி, இங்க கொடுக்க வேண்டாம், எங்களை போன்ற உங்களை போன்ற நமது ஒரு பொதுவான மக்கள் வந்து அவங்க கருப்பலன் விடலாம், அதற்கான ஜனநாயக உரிமையை வழங்கலாம். ஆனா பலூனே விற்க கூடாது, கருப்பலனே விற்க கூடாது, மேல எதுவுமே பறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தடை போடுவீங்கன்னா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அப்போ மோடியை வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன? மோடி தான் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு ஏதாவது புரோட்டோகால் இருக்கா? இல்லை மோடி மருத்துவக் கல்லூரி தந்து வைப்பதற்கு வந்து மோடியை கூப்பிட்டீங்க, எது கூப்பிட்டுறீங்க? கேட்டால் அதுக்கு டிஆர் போர்டு விளக்க சொன்னார், வெள்ளித்தட்டில் வச்சு 12 மருத்துவக் கல்லூரிகளே மோடி கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ அது அது கேட்டது வந்து அதிமுக, கொடுத்தது வந்து பாஜக. அப்போ அது கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் மோடி தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஏன் பரப்புரை பண்ணீங்க? அப்போ இங்கே ஒரு நிலைப்பாடு, மத்தியில் ஒரு நிலைப்பாடுன்னு எடுக்கிறாங்க. இங்கே வந்து ஃபாசிச பாஜக ஒழிய அப்படின்னு முழக்கத்தை முன் வச்சுட்டு அங்கே பாராளுமன்றத்துக்கு போனால் ஸ்வீட் எனிமீஸுங்கிறது. இங்கே அமித்ஷா வந்து தமிழக எம்பிக்களை புறக்கணிக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கண்ணந்து வைக்கிறார். அங்கே வந்து இல்லைங்க, அவருக்கு வேலை நிமித்தமாக அவர் பணி சுமை காரணமாக அவர் சுற்றிட்டே இருக்காரு, அதனால தான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே இது பண்ணுறாங்க. பாஜகவை ஒருபோதும் திமுக எதிர்க்காது, சமரசம் செய்துக்கணும். இவங்க வந்து சொல்கிறாங்கல்ல கருணாநிதியை விட ஸ்டாலின் ஆபத்தானவர், ஒருபோதும் ஒரு ஆபத்தானவரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவரை விட பல மடங்கு வலு குறைந்தவர் இவர். வந்து அவருக்காவது குறைந்தபட்சமான அந்த கோட்பாட்டு அறிவு அந்த கடத்தியில் இருந்துச்சு, தெரிஞ்சு குறைந்தபட்சம் தெரிஞ்சு சமரசம் பண்ணாலும். ஆனால் இவருக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அந்த கருணாநிதியே திராவிட கழகத்தை கொண்டாந்து ஆர்எஸ்எஸோட ஒப்பிட்டார், பாஜக குறித்து தவறான ஒரு புரிதல் வந்து இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருக்குது, அது குறித்து தெளிவு ஏற்படுத்தணும்னார். அப்போ இருக்கப்ப இவர் ஏமாத்திரம், இவர் வந்து சரணடைஞ்சுவார். இல்லை குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த காலத்தில் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன், தமிழ்நாட்டில் வந்து நல்ல கண்ணையாக தோற்கடித்து சீபர் ராதாகிருஷ்ணன் வெள்ள வச்சது, ஹெச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினர் அழகு பார்த்த, இதை தாண்டி இந்தியா முழுக்க பாஜக இன்னைக்கு வந்து ஒரு ஆலம்பரம் போல வேரூன்றி நிற்பதற்கு காரணமே அடித்தள மட்டதே திமுக தான். ஏன்னா முதல் 5 கால பாஜகவோட ஆட்சி திமுகவோட தலைவர் தான் அமைக்கப்படுது, அவங்களோட ஒத்துழைப்பாளர்கள் ஆதரவோடு தான் நடந்தது. முதல்ல 13 வாஜ்பாய் ஆட்சி கவிழ்க்கப்படுது, 2வது 13 கவிழ்க்கப்படுது. அந்த 13 கவிழ்க்கிறப்ப கவிழ்த்தது வந்து ஜெயலலிதா அம்மையார். அப்படி கவிழ்க்கப்பட்ட காலத்தில் அவங்களோட அனாதையாக விட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு சந்தர்ப்பவாதத்தோடு போய் பாஜகவை ரைட் பர்சன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அவனுக்கு ஆதரிக்கிறோம், வாஜ்பாயை ஆதரிக்கிறோம், பாஜகவை ஆதரிக்கிறேன் மாதிரி ஒரு வேஷம் அப்படி சொன்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் அதற்கு முன்பாக இதே கருணாநிதி பதிவு பண்ணுறாரு, வாஜ்பாய் அத்வானி எல்லாம் பாஜகவோட நாகரிக முகமுடி, அதை கிழித்து விட்டு பார்த்தால் பஜரங்கத்தல் தெரியும், சண்பதிவார் தெரியும், இந்து முனி தெரியும், அவங்களோட கோர முகம் தெரியும், அதால் நம்ப முடியாது அப்படின்னு பதிவு பண்ணவர் இதே கருணாநிதி. வடதேசிய பண்டாரங்கள்னு கடுமையாக காட்டமாக விமர்சனம் வச்சாலும் இவர் தான். ஆனால் அதுக்கு முதல் கூட்டணி வச்சு 5 அதிகாரத்தை கொடுத்தார், அதான் வரலாற்றில் திமுக செஞ்ச பெரிய தவறு. அன்னைக்கு அடித்தளம் போட்டதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அசுரப்பலத்தோடு அதிகாரத்தை நோக்கி அவன் அமர்வதற்கு காரணமாக இருக்குது. அவன் வந்து ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் குறைந்தபட்சம் செயல்திட்டோம், அதை நாங்கள் வச்சு நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு ராசா போன்றவங்க நியாயப்படுத்துறாங்க. எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஆர்எஸ்ங்கிறது 100 இயக்கம், அவன் 100 காலமாக ஒரு செயல்திட்டத்தை வச்சு ஒரு இலக்கை வச்சு அவன் பயணிச்சு கொண்டிருக்கான். அவன் எந்த இடத்த எப்படி போகணுமோ, அவன் வந்து நீரா மாற வேண்டிய இடத்துல நீரா மாறுவான், நெருப்பா மாற வேண்டிய நெருப்பா மாறுவான், குனிஞ்சு போக வேண்டிய அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சமீபத்தில் வந்துட்டு பிரதமர் மோடி வந்திருந்தார், இப்ப வந்திருந்த உடனே மேடையில வச்சுக்கிட்டே மாநில உரிமையை பேசிக்கிறார், அவர் வச்சு செய்து விட்டார் அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் அவருடைய ஆதரவு கோஷ்டிகள் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்ப அதெல்லாம் சும்மாவா? இல்லை, அப்படி புலங்காய் அடைஞ்சிக்க வேண்டியதான், அதாவது தண்ணீரும் அடைஞ்சிக்க வேண்டியதான். எங்கள் தலைவர் அதை சம்பவம் செஞ்சுட்டாரு, தெரிக்க விட்டார் அப்படின்னு. ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் போதிய நிதியை தரவில்லை, தர மத்திய அரசு மறுக்குன்னு இதே பேசியிருக்காருல்ல. ஜெயலலிதா அம்மையார் கூட அங்கே டெல்லியில் நடந்த கூட்டத்தில் வந்து வெளிநாடு பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, அப்போ அதெல்லாம் வச்சுருந்ததா? இது என்னென்னா, இலக்குங்கிறது ஒன்று, இலக்குங்கிறது உரிமையை பெறுறது, ஆனால் பேசுகிறதே வந்து வென்று விட்டதாக பேசுனா என்ன அர்த்தம்? இது சொல்கிறதானே ஒரு செயல்பாடு தான் சம்பவமாக இருக்க முடியும், இது செயல்பாட்டை தான் சம்பவம்னு வர்ணிக்க முடியும். ஆனால் பேசுவதே சம்பவம், சிறப்பாக செஞ்சுட்டார் அப்படின்னா யார் வெற்றி பெற்றா? இப்போ பேசுகிறதா கிடைச்சிட போதா? நீங்கள் எல்லாத்துலேயும் பாஜகவுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு, வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு பாஜகவை வெளில வச்சுட்டு இந்த சம்பவம் செஞ்சுட்டார் திமுகவாக புலங்காய் தான் அடையலாம். அதை தாண்டி என்ன பண்ணிட்டுருக்குது? இப்போ இந்த பேசின இந்த கோரிக்கைகளை இதுக்கு முன்பாக எந்த முதலமைச்சரும் வைக்கலையா? இல்லை அன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் போகிறப்ப தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக நிதி தேவை அப்படின்னு கேட்கலையா? இல்லை அதுக்கு முடியும் இந்த ஜெயலலிதா கேட்கலையா? இல்லை அவங்க தான் பேசலையா? ஏன் குஜராத்தின் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருந்தப்ப அன்னைக்கு ஆண்ட காங்கிரஸ் கிட்ட மாநில உரிமைன்னு கேட்டிருக்காரு.
பேசியிருக்காரு. அப்ப ஜிஎஸ்டி வேண்டாம்னு இருக்காரு பேசியிருக்காரு. அப்ப அன்னைக்கு அவர் பேசியிருக்காரு நீட்டு வேண்டாம்னு சொல்லி கருணாநிதி போல அவரும் கடிதம் இருக்காரு. அப்ப அது எல்லாமே வந்து அன்னைக்கு தெரிஞ்சு விட்டாரா? அப்ப இது வந்து ஒரு அபத்தமான, இது என்ன சொல்றது, ஒரு வெண்சாமரம் வீசக்கூடிய ஒரு அபத்தமான போக்கு, உண்மையை பேசாம ஏமாத்துற போக்கு. இங்கே வந்து நல்லாட்சி நிலவுது நல்லாட்சி நிலவுது அப்படின்னு, நல்லாட்சி நிலவுகிறது என்றால் ஒரு ஆட்சியை நல்லாட்சின்னு யார் சொல்லணும்னா அந்த ஆட்சியின் பயனை அனுபவிக்கக்கூடிய மக்கள் சொல்லணும். மக்கள் ஆட்சியாளர்களை நோக்கி இது நல்லா ஆச்சுங்க அப்படின்னு சொல்லணும். இங்கே அப்படியே மாறா ஆட்சியாளர் மக்களை சொல்கிறான் இது நல்லாட்சி தான் ஒத்துக்க, நல்லாட்சி தான் ஒத்துக்க அப்படின்னு இங்கே வலுக்கட்டாயப்படுத்துகிறேன். அப்போ இந்த ஆட்சிங்கிறது வடக்கமான ஒரு ஆட்சியோட நீச்சிங்கிறத தாண்டி என்ன மாற்று இருக்குது? அதே போல் கனிமவளம் சுரடப்படுது, மலைகள் கொள்ளடிக்கப்படுது, நீர் கொள்ளடிக்கப்படுது, அடக்குமுறை ஒடுக்குமுறை எதேச்சதிகார போக்கு, அதே போல் அரசோட தவறுகளை நியாயப்படுத்துது, அதே போல் ஊழல் லஞ்சம் லாவணியம் முறைகேடு எந்த மாற்றம் வரலையே, எந்த வழியிலும் தரப்படலையே. அப்போ எதுவுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு திராவிட மாடல், திராவிட மாடல் அப்படி தான். உங்களை போல் எடப்பாடி பழனிசாமி பிராண்ட் பண்ணலை, அவரும் அடிமைத்தனமாக இருந்தார், நீ அடிமைத்தனமாக பிராண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். அவன் பிராண்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான். அவர் வீட்டு வீதியில் விழுந்தார் காலில், நீங்கள் வீட்டில் விழுறீங்க. அதை தாண்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன மாறுபாடு இருக்கு? அன்னைக்கு நீங்க குறைந்தபட்ச முன்பே சொன்னது போல அன்னைக்கே நீங்க மோடியை வந்து காப்பாத்தி விட்டீங்க, அன்னைக்கே காப்பாத்தி விட்டீங்க. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல குஜராத்ல 3000 இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்பட்ட போது அன்னைக்கு மோடியை தாங்கி பிடித்து மோடியை காப்பாற்ற துணை நின்றது இதே திமுக தான். அன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி அங்கம் வைத்த ராம்விலாஸ் பாஸ்வான் அமைச்சரை விட்டு வெளியேறாரு, கூட்டணி விட்டு வெளியேறாரு ஒரு மாநரசத்தோடு. அவர் இவங்களை போல வந்து பகுத்தறிவு பெரியார் அப்படின்னு பேசல, அவர் வெளியேறாரு. அதே போல சந்திரபாபு நாயுடு குறைந்தபட்சமான ஒரு கண்டனத்தை பதிவு பண்றாங்க அந்த கூட்டணி இருந்து கொண்டு. அதே போல மம்தா பானர்ஜி பாஜக கூட்டணி தான், ஆனால் கண்டனத்தை பதிவு பண்றாங்க. கடைசி வரைக்கும் ஒரு சிறிய கண்டனத்தை கூட பதிவு பண்ணாம அது அந்த மாநிலத்தோட உள்விவகாரம் சொன்னதோடு மட்டும் இல்லாம மோடிக்கு எதிரான வாக்கெடுப்பை தோற்கடிக்க திமுகவை சேர்ந்த 12 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்போ வரலாறே இவ்வளோதான் இருக்குது. கடந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்தையும் சமரசம் தான். இவங்க பொதுக்கூட்ட மாடலே உதார விடுவாங்க, இந்துக்கள்னா திருடேன் அப்படின்னு. பார்த்தா இங்கே பாருங்கள், ஒரு பொது புத்தியை பற்றி கலப்படாமல் இந்துக்களின் வாக்கும் கலப்படாமல் இந்துக்கள்னா திருடன் பேசிட்டார் அப்படின்னு. நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே போட்டு இழுத்தா கருணாநிதி சொல்கிறாரு, நான் உள்ளம் கவனம் திருடன் தான் சொன்னேன், நான் வந்து தப்பாக சொல்லலை, நான் உள்ளம் கவனம் திருடன் தான் சொன்னேன், என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் இந்துக்களுக்கு எதிராக இருந்திருந்தால் விபி சிங் காலம் தொட்டு இத்தனை பிரதமரோடு என்னால் எனக்கு ஒரு நல்லுறவு கிடச்சிருக்குமா, நன்மதிப்பு கிடச்சிருக்குமா அப்படின்னு நீதிமன்றம் சொல்கிறாரு. அப்போ இந்த போக்கு தான், இந்த நயவஞ்சகம் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் லெஃப்டில் கையை காட்டுவாங்க, ரைட்டில் விளக்கப்படுவாங்க, நேராக போடுவாங்க. இந்த சந்தர்ப்பம் தான் திராவிட மாடல். இப்போ இந்த சந்தர்ப்பவாதம் இதே போல தான் இன்றைக்கி வந்துட்டு கலைஞர் அவருடைய சிலையை திறப்பதற்காக வெங்கைய நாயுடு வந்து இப்போ போயிருக்கிறார். இந்த பிரம்மாண்டமாக அதாவது வெங்கைய நாயுடையே தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறாங்க. எந்த வெங்கைய நாயுடுனா பாரதிய ஜனதா கட்சி வெங்கைய நாயுடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலையை வந்து புறக்கணிக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இனநலன் சார்ந்து இப்போ நாம் தமிழர் கட்சி, நீங்கள் அதில் எந்த ஒரு இவர்கள் சார்ந்த எந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கெடுக்கிறதுல அது வேறு விஷயம். ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஈழ நலனுக்காக ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வருவதாக நாங்கள் புறக்கணிக்க அப்படின்னு திமுக சார்ந்த கூட்டணி நபர்கள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட யாருமே அதில் வந்து கலந்துக்காமல் புறக்கணிச்சிட்டாங்க. காரணம் வந்து அண்ணாமலை வருகிறார் பாஜக அண்ணாமலைன்னு. ஆனால் இவர்கள் புறக்கணித்து அத்தனை பேருமே இன்றைக்கி வந்துட்டு அதே பாஜக வெங்கைய நாயுடை கூப்பிட்டு இந்த சிலையை திறந்துட்டாங்க இன்றைக்கி. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதான் இதில் வந்து கருணாநிதியோட சிலையை வந்து வெங்கைய நாயுடு திறப்பதுங்கிறது பொருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா வெளிப்படையாக வந்து நான் ஒரு ஆர்எஸ் காரன் அதான் பெருமைப்படுறேன் அப்படின்னு வந்து பேசுகிற வெங்கைய நாயுடு. இல்லை அந்த ஆர்எஸ் காரத்தில் இருக்கிறதுல என்ன பெருமை இருக்குது? அதான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் கூட ஒரு சாவர்க்கர்க்கெல்லாம் சாவர்க்கர் குறித்து பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸும் திராவிட கழகம் போல் ஒரு சமூக இயக்கம் தான் அப்படின்னு அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு நற்சான்றிதழ் கொடுத்தவர் கருணாநிதி. அப்படி இருக்கப்ப அப்படிப்பட்ட கொடுத்தவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர் சிலையை இவர் திறந்தால் அது ஒன்றும் தவறு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி இறந்து போன பிறகாக ஆர்எஸ் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் போய் நெருக்கடியான காலகட்டங்கள் எனக்கு உதவி பண்ணவர் கருணாநிதி தான் அப்படின்னு அவங்க நன்றி தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகாக ஆர்எஸ்எஸோட கிளை பிரிவான சேவா பாரதியை வந்து தன்னார்வ தொண்டு அமைப்புங்கிற பேரில் வந்து உள்நுழைய விட்டது இதே திமுக தான். அந்த வாய்ப்பு வந்து கேரளாவோட வளங்களை அவங்க சேவா பாரதியை உள்ள விடல. சேவா பாரதி தான் அந்த சாத்தாங்குளம் படுகொலை பின்புலத்தில் இருந்துச்சு. குஜராத் படுகொலைக்கு வெளிநாட்டுலேருந்து நிதியை திரட்டினதும் அந்த சேவா பாரதி தான். அது ஒரு பிரிவு, அந்த சங் பரிவார் சங்கிகள்ங்கிறோம் சங் பரிவார், அந்த சங் பரிவார் இயக்கங்களில் ஒன்று சேவா பாரதி. அவன் சேவைங்கிற பேரில் விடுறான்.
அப்படி விடுவதற்கான வழிவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இதே திமுக தான். ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத் மதுரைக்கு வர்றப்ப அவர் போகிற வழியில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, மின்விளக்கில் சரி பண்ணுங்கள், பாதையை சரி பண்ணுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டதும் இதே திமுக தான். அம்பலப்பட்டு போன பிறகாக பின்வாங்கினாங்க, நடந்தது நடந்தது, ஆனால் சரியாக சரி நடத்தி பண்ணாங்க. அதே போல் இன்றைக்கு வரைக்கும் சாகா முகாம்கள், ஆர்எஸ்எஸோட சாகா முகாம்கள் வெளிப்படையாக நடக்குது. அந்த சாகா முகாம்களுக்கு எந்த தடையும் இல்லை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட பிறனை கூட தடப்படுறாங்க, அந்த சாகா முகாம்களுக்கு தடை இல்லை. அப்படி எல்லாத்தையும் பாஜகவோட தான் சண்டை போடுற போல காட்டுவோமே ஒழிய ஆர்எஸ்எஸ் அங்கே வளர்த்துடுவோம் சொல்கிற திமுகவுக்கு அதன் தலைவர் வெங்கையா நாயுடு, அது தலைவர் கருணாநிதி வச்சலையே வெங்கையா நாயுடு திறப்பதுங்கிறது பொருத்தமாக தான் இருக்கும். அவங்க வந்து ஆரியங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆரியத்தை வந்து திராவிடம் எதிர்க்காது, எதிர்ப்பது போல காட்டும். ஆனால் கடைசியாக பார்த்தா ஆரியம் என்றும் ஆரியமும் திராவிடமும் ஒன்று, ஆரியம் திராவிடம் ஆரியத்தோட ஒரு மறுவடிவம், ஒரு போலியான எதிரி தான் திராவிடம். மிக்க நன்றி ராவணா வலைவலிக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறந்த ஒரு பேட்டியை கொடுத்தவங்க நன்றி, வணக்கம். நன்றி. இந்திய அரசியலை புரட்டி போட்ட முக்கியமான கொலை வழக்கில் 31 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் சிறைவாசி இரா போ ரவிச்சந்திரன் எழுதி பத்திரிகையாளர் ப ஏகலைவன் தொகுத்த சிவராசன் டாப் சீக்ரெட் புத்தகம் இன்னும் சில தினங்களில் ஒலி ஒளி வடிவில் தொடராக ராவணா வலையொளியில் இணைந்திருங்கள்.